வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. மூன்றாவது அலை ஆபத்து எச்சரிக்கை. மாவட்டம் விட்டு மாவட்டம் பஸ் திடீர் பகீர் செய்தி. அதிர்ச்சியில் மக்கள். இது போன்ற பல முக்கிய செய்திகள் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஒரு 200 லைக் வந்தால் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோவை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொரோனா மூன்றாவது அலையை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் இறுதியில் வந்து தாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய நிபுணர்கள் வந்து இது வந்து வீரியம் குறைவாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து வீரியம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது எப்படி தாக்குனாலும் அதை வந்து தாக்கு பிடிக்கிற அளவு வந்து எங்களால் முடியும் அப்படின்னு வந்து தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறாரு. இந்நிலையில் ஜூலை 31 வரைக்கும் பல தளர்வுகளுடன் வந்து ஊரடங்கு தமிழகத்தில் நீட்டிக்கப்பட்டிருக்கு. நிறைய தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து மக்கள் வந்து அந்த தளர்வுகளை ஒழுங்காக பயன்படுத்திக்காமல் தேவையில்லாமல் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இதனால் தொற்று பாதிப்பு வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தொற்று பாதிப்பை குறைக்கிறோமோ அதிலிருந்து தேர்ட் அலையிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். தமிழகத்தில் ஒரு 12 மாவட்டங்களில் பாதிப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. மற்றதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை ரொம்ப குறைக்கணும். தமிழகத்தில் கோவை மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலம் ஸோ அங்கே இருந்து கர்நாடகா போகிறதுக்கு தாளவாடி அப்படிங்கிற இடத்த யூஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அது வரைக்கும் நம்ம பஸ்ஸு இயங்குது. அது வந்து ஒரு மலைப்பகுதி. அதே மாதிரி கர்நாடகாவிலிருந்தும் நம்மளுக்கு வரும்போது எல்லாரும் அங்கேருந்து ஆட்டோ டாக்ஸி ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு தாளவாடிக்கு வந்துடுறாங்க. ஸோ ரெண்டு மாநிலங்களுக்கும் இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் சத்தியமங்கலத்துலேருந்து கர்நாடகாவிலேருந்து வர்றவங்க ரெண்டு பேருமே தாளவாடியில் மீட் பண்ணி இங்கே வந்துடுறாங்க. இங்கேருந்து அங்கே போயிடுறாங்க. ஸோ இதனால் வந்து பஸ்களில் செம கூட்டம் ஆகிறது. சமூக இடைவெளி காற்றில் பறக்குது. இதனால் தொற்று பரவும் அபாயம் உள்ளது. மாநிலங்களுக்கு இடையே பேருந்து போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரிக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.